வெல்கம் டு நித்திஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்சிட்டேன். சுட சுட இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிட்றா சூப்பராக இருக்கும். நான் ரெடி பண்ணிவிட்டேன், நான் இப்போ சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து புளி போட்டுக்கிறேன். ஏன்னா தக்காளிலேயே அதிகமான புளிப்பு இருக்கும். கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிறேன், இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இந்த புளி ஒரு ஆறு வரமிளகாய் இதை சேர்த்து நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சுக்கலாம். தக்காளியை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளியெலாம் வச்சுட்டேன். இது நல்லா தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும், சட்டிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன். புளி, தக்காளி, மிளகாய் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து சட்னிக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ரகசிய மசாலா. இதுதான் இதுதான் சேர்த்துவாங்க ஹோட்டலில், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு. இதுதான் இதை நல்லா நம்ம வறுத்து இதை நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள் வறுத்து இதை நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் இப்போ நான் போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்கலாம் நம்ம. தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் அதை வந்து பொடி அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தக்காளி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இல்லை நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சால்ட்டு. நீங்கள் சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். இதை நம்ம மூடி வச்சிடலாம், இல்லைன்னா அதை கொதிச்சுன்னா மேலெல்லாம் தெறிக்கும். பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா கலந்துக்கலாம், சட்னி ரெடி ஆகிடும். பாருங்கள், தக்காளியெல்லாம் அந்த இதெல்லாம் தண்ணியெலாம் இதாகி சட்னி கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா, இதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வந்து கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் சட்னி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.